குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று இறை வாக்கு ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இறைவனுடைய வார்த்தையை நாம் படிக்கவும் அந்த வார்த்தைப்படி வாழ்வதற்கும் நாம் வரம் வேண்டி திருப்பலியில் ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுவேன். உலகிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுவேன். புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவரே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இயங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை என்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்கு பவரே, நீரம் மீது இறங்குதி. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், மன்றாடுவோமாக. என்றும் உள்ளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் வன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கே சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு
தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே, இனி உள்ள காலம் குறியதே, இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும், அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சி உருவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும் பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும், உலக செல்வத்தை பயன்படுத்துவோர்
அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது. இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களாகிய அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்பு சற்று அப்பால் போனபோது செபதேயுவின் மகன் யாக்கோபுவையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதியோவையும் கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருமுறை ஒரு நபர் என்னிடம் வந்து இப்படியாக ஒரு கேள்வியை கேட்டார். ஃபாதர், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று கடவுளுடைய திட்டம் இருந்தது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தார். அதில் யூதாசுடைய தவறு என்ன இருக்கின்றது என்று என்னிடம் கேட்டார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும்போது நம்மால் என்ன செய்ய முடியும்? நாம் அவர் சொல்லும்படிதானே வாழ முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் என்னிடம் கேட்டார். உங்களிடமும் சில நேரங்களில் இந்த கேள்விகள் எழலாம். எல்லாமே கடவுள் சித்தப்படி நடக்கின்றதே, எனக்கு என்னுடைய பங்கு என்ன இந்த உலகத்தில் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளும் மறலாம். அதற்கான விடையைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகின்றது.
முதல் வாசகத்தில் கடவுளுடைய வாக்கு யோனாவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கு எப்படிப்பட்ட வாக்காக இருந்தது? நீ போ, நினைவே நகரத்து மக்களிடம் சொல், இன்னும 40 நாட்களில் இந்த நகரம் அழிக்கப்படும். அதுதான் கடவுளுடைய சித்தமாக இருந்துச்சு, அதுதான் கடவுளுடைய வாக்காக இருந்துச்சு. அதைத்தான் அவர் அங்கு போய் சொன்னார். அங்கே போய் அவர் வந்து நீங்கள் வந்து மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை இதுதான், இன்னும் 40 நாளில் நினைவே அழிக்கப்படும். இதுதான் கடவுளுடைய வாக்கு, அதைத்தான் அவர் சொன்னார், வேற எதுவுமே சொல்லலை. இதுதான் கடவுளுடைய சித்தமாக இருந்தது. ஸோ கடவுளுடைய சித்தம் எதுவாக இருந்தால் 40 நாளில் இந்த நினைவே நகரம் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாக இருந்தது. அதைத்தான் இந்த யோனா இறைவாக்கினர் நினைவே மக்களுக்கு சொல்கின்றார். சொன்ன உடனேயே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார்கள். ஆக கடவுளுடைய சித்தம் அந்த நகர் அழிக்கப்பட வேண்டும் என்று இருந்தது. அவருடைய வாழ்க்கை மாறி கடவுள் பக்கம் அவர்கள் திரும்பும் போது அவர் நினைத்த திட்டத்தை மாற்றி அந்த நகரை பாதுகாக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டம் யூதாசை தேர்ந்தெடுத்த போது அவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற திட்டமாக இல்லை. அவர் 12 சீடர்களையும் தேர்ந்தெடுத்த போது அவருடைய திட்டம் என்னவாக இருந்ததென்றால், இந்த 12 சீடர்களும் என்னோடு இருந்து என்னுடைய நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை விட்டு விலகி சென்றது யார்? யூதாஸ். ஆக நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சுதந்திரத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். அவர் நம்மை பொம்மை போன்று ஆட்டுவிக்கவில்லை. இந்த உலகத்திலிருந்து நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய், ஆனால் என்னுடைய திட்டம் எதுவோ அதை இறை வார்த்தை வழியாக நீ தெரிந்து கொண்டு என் வாழ்நாளில் என்னுடைய வார்த்தைப்படி வாழ் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். ஆக கடவுளுடைய திட்டம் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில். ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய திட்டம் இருக்கின்றது, ஆனால் நாம் தான் அந்த திட்டத்தை விட்டு விலகி, கடவுள் சித்தத்தை விட்டு விலகி நம்முடைய சித்தப்படி நம்முடைய விருப்பம் போல் நாம் வாழ்கின்றோம். ஆக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று கடவுள் அவரை தேர்ந்தொள்ளவில்லை. தேர்ந்து கொண்டது அவரோடு இருந்து இறை பணி செய்வதற்காக. கடவுளை நம்ம வந்து பிளேம் பண்ண வேண்டாம். அவர் படைத்து வைத்திருக்கார், அவர் சித்தப்படி தான் நம்ம எல்லாம் நடக்கிறோம். அவர் சித்தப்படி நடந்திருந்தால் கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் திட்டப்படி நடக்காமல் இருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் துன்பங்களை நாம் எதிர்கொள்கின்றோம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை என்பது வெறுமனே நாம் பேசுவதாலோ அல்லது போதிப்பதாலோ மட்டும் நடப்பதில்லை. அதை அசிசி, புரித அசிசி, அவரோட பேர் என்ன, ஃபுல் பேர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. இவர் வந்து தன்னுடைய ஒரு சீடரை கூட்டிக்கொண்டு அந்த சீடரிடம் கூறுகின்றார், இன்று நாம் எந்த ஊரில் சென்று நற்செய்தியை போதிப்போம் அப்படி சொல்லிக்கொண்டு ஒரு சீடரை கூட்டிட்டு போகிறார், ஒரு ஊருக்கு போகிறார். இப்போ அந்த ஊருக்கு போகும்போது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பறவையுடைய சின்ன ஒரு அதோடைய குஞ்சு கீழே விழுந்து கிடக்கின்றது. உடனே அதை பார்த்து அசிசியார் அதை எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் ஏறி அந்த கூட்டின் உள் வைக்கின்றார். வைத்துவிட்டு இறங்குகின்றார். இறங்கி அந்த வழியோரமாக சென்று கொண்டிருக்கும் போது அங்கே வயலில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றார். அந்த வயலில் வேலை செய்யக்கூடிய மக்களுடன் இணைந்து அவரும் அந்த வேலையை செய்கின்றார். செய்து முடித்துவிட்டு மீண்டும் அந்த இடத்தை விட்டு செல்கின்றார். அங்கு செல்லும்போது ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். உடனே அங்கு சென்று அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று அவரை விட்டுவிட்டு நேரம் நெருங்கிவிட்டது. அவர் மீண்டும் தன்னுடைய இல்லத்துக்கு திரும்புகின்றார். அப்படி திரும்பும்போது
இந்த சீடருக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தையை போதிப்பதற்காக அசீசியார் என்னை அழைத்து கொண்டு சென்றார். ஒரு வார்த்தையும் யாரிடமும் போதிக்கவில்லை, மாறாக திரும்ப வந்துவிட்டோமே என்று அந்த குமுறலுடன் அசீசியாரிடம் கேட்கின்றார். ஏன் ஒரு வார்த்தையும் போதிக்காமல் நான் வந்திருக்கிறோம், இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி சொன்ன உடனேயே அந்த அசீசியார் சொல்கின்றார், சகோதரரே, நாம் இன்று இறை வார்த்தையை போதித்தோம், வார்த்தையால் அல்ல ஆனால் செயலால். யாருக்கு உதவி தேவைப்பட்டதோ அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போதும் நாம் இறைவனுடைய வார்த்தையை நாம் போதிக்கின்றோம். எனவே இறை வார்த்தை வார்த்தைகளால் மட்டும் நாம் போதிக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல, ஆனால் நம்முடைய செயல்களாலும் நான் போதிக்கலாம் என்பதற்கு அசீசியார் மிகவும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை அந்த சீடருக்கு கொடுத்தார். அதையும் நமக்கும் தருகின்றார். வார்த்தைகளால் மட்டும் புகழ்வதால் இறை வார்த்தையை நாம் போதிப்பது அல்ல, மாறாக வாழ்க்கையாலும் போதிக்க வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை எந்த நினைவே மக்களும் அதோடு நற்செய்தி வாசகத்தில் சீடர்களும் ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் தங்களுடைய வாழ்வை விட்டுவிட்டு இறைவன் பின்னாக சென்றார்கள். ஆக இறை வார்த்தை போதிக்கப்படுகின்றது, அதை உள்வாங்கும் போது அதில் பலன் கிடைக்கின்றது. இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது மட்டும்தான் நிறையான நிலையான பலனை அது கொடுக்கும். அதைத்தான் விதைப்பவர் உமையில் நாம் பார்க்கின்றோம். வழியோரம் அது இல்லாமல் பாறையில் விழுந்தது, முட்புதரில் விழுந்த விதைகளைப் போலல்லாமல் வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கும்போது 30, 60 மற்றும் 100 மடங்கு பலனை அது கொடுக்கும். எனவே அந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளங்களில் வந்து விழவும் அந்த இறை வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கை நலமாவதற்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இறைவன் பாதம் எடுத்து வைப்போம்.
எங்களை தேர்ந்து கொண்டவரே இறைவா உம்மால் அபிஷேகம் செய்யப்பட்ட எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரும் மனிதர்களை உம்மை நோக்கி கூட்டி சேர்க்கும் பணியை செம்மையாக செய்ய உடல் ஆன்ம நலம் தந்து பாதுகாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் நிலை அனைவரே இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் செல்வந்தர்களும் இந்த உலகம் நிலையற்றது என்பதை உணர்ந்து தங்களுக்காக வாழாமல் மக்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் பாதை காட்டும் இறைவா நினைவே நகர மக்களை போல நாங்களும் முது பாதையை கண்டு உணர்ந்து மனம் திரும்பி உம் பிள்ளைகளாக வாழ வரமரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அடைக்கலமே இறைவா பொருளாதார சீர்கேடு வேலையின்மை தொற்று நோய் ஆபத்து அகால மரணம் போன்ற பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழும் மக்களுக்கு நீரே ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக இறைவனிடம் எடுத்துக் கோருவோம் இந்த மன்றாட்டுகளை இல்லாம ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவரே அனைத்துலக இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக என்பது வளர்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலக இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக என்பது வளர்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்கள் ஆன்மபானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரி என்னுடையதும் உங்களுடையது பானை பலி எல்லாமல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம் இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதே தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூ எவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம் உயிர்ப்பினை உயிராற்றில் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம்
ஆகவே புனிதர்வான தூதன் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்விடமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறை ஒழிய புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவுமே தாழ்மையுடன் வென்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் முத திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உளைற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மேமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவரது வழியை பெறுவீர்கள், உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது.
மன்றாடுவோமாகி எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு ஓ அன்னை மரியே நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர் சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர் நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும் ஓ இறைவனின் புனித அன்னையே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய புனித கன்னியே சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் ஆமேன் ஞாயிறு அறிவிப்புகள் இன்று இறை வார்த்தை ஞாயிறை கொண்டாடுகின்றோம் வார நாட்களில் திருப்பலிகள் வழக்கம் போல் காலை 6:30 மணிக்கும் 7:30 மணிக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் புதன்கிழமைகளில் காலை 6:30 மணி திருப்பலி கொங்கிரியிலும் 7:30 மணி திருப்பலி தமிழிலும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு கொங்கிரி திருப்பலியும் 9 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 10:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பப்படும் வரக்கூடிய சனிக்கிழமை 30ஆம் தேதி உறுதி பூஸ்டல் வாங்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அந்த அருட்சாதனம் கொடுக்கப்படும் இதை பிஷப் டாமினிக் சாவியோ ஃபெர்னாண்டஸ் நம்முடைய ஆலயத்தில் வந்து கொடுப்பார்கள் இதில் உறுதி பூசல் வாங்கும் பிள்ளைகளும் அவருடைய பெற்றோர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் பைபிள் கிளாஸ் ஆங்கிலத்தில் நம்முடைய சர்ச்சில் நடைபெறுகின்றது இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை நடைபெறும் பைபிள் குவெஸ் வரக்கூடிய 26ஆம் தேதி நடைபெறும் இதற்காக நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் குறிப்பேடு நாள் ஆகமும் 1 மற்றும் 2 பாம்பே கேத்தலிக் சபா நம்முடைய குடியரசு தினம் 26ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் அதற்கான விழா நடத்தப்படும் இது காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இதற்கான விவரத்தை நீங்கள் வெப்சைட்டிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் செபஸ்தியார் திருவிழா காமராஜ் நகரில் 9 நாட்களாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய 26ஆம் தேதி திருவிழா திருப்பலியுடன் நிறைவேறும் இதை ஆன்லைன் மூலமாக நீங்கள் இதை பங்கு கொள்கின்றீர்கள் மேலும் மற்ற மக்களுக்கும் இதை தெரிவித்து அதன் மூலமாக நாம் நம்முடைய குடும்பங்களில் பயன்பெறுவோம் இந்த திருப்பலிக்கோ அல்லது நவநாளுக்கோ நீங்கள் அங்கு வந்து பங்கு பெற முடியாது ஏனென்றால் கோவிட் 19 இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வர அதற்கான அனுமதி இல்லை
எனவே நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து கண்டுபிடிக்கலாம். அந்த பகுதி மக்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள முடியும். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்து A 503 ஸ்ரீராம் சமர்த் காமராஜ் நகர் தீன் டோங்கிரியில் வசிக்கும் தந்தை ஆந்தனி ராஜ், தாய் சவுந்தர லில்லி சந்திரா, இவருடைய மகன் ஜேசு பொன் சகாய லாரன்ஸுக்கும் சென்னை முடிச்சூர் பங்கை சார்ந்து 2/123A நேதாஜி நகர் முடிச்சூர் சென்னையில் வசிக்கும் தந்தை ஆந்தனி தைனேஷ், தாய் பொனிப்பாஸ், இவருடைய மகள் A ஆந்தனி வினோபாவுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. ரெசரக்ஷன் சர்ச் விரார் கிழக்கு பங்கை சார்ந்து B 302 பாரியா கிரேஸ் மேனுவல் பாடா விரார் கிழக்கில் வசிக்கும் தந்தை மதலை முத்து மற்றும் தாய் ஜாய்ஸ் விக்டோரியா, இவருடைய மகன் செல்வேஸ்டர் செட்டியாருக்கும் நமது பங்கை சார்ந்த 58/473 பிளாக் செக்டர் ஆப்போசிட் BST காலனி கொரேகாம் மேற்கில் வசிக்கும் தந்தை ஆண்ட்ரூஸ் வில்லியம் மற்றும் தாய் ஐ எலிசபெத் மார்கரேட், இவருடைய மகள் ஃப்ளோரினா செட்டியாருக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சார்ந்த பகத்சிங் நகர் 1 கிராந்தி சாலில் வசிக்கும் தந்தை ராஜ்குமார் கென்னடி மற்றும் தாய் பவுல் தங்கம், இவருடைய மகன் ராபி கிறிஸ்டோபர் நாடாருக்கும் நமது பங்கை சார்ந்து 308/2449 மோத்திலால் நகர் 2 MG ரோடு கொரேகாம் மேற்கில் வசிக்கும் காலமான தந்தை பிரான்சிஸ் ஜேவியர் மற்றும் தாய் அமல பாக்கிய சந்திரா, இவருடைய மகள் செலஸ்டினா செட்டியாருக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இந்த திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவ தூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பி அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலையில் தள்ளி பழிவாங்க கொதித்தலும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி, என்று முந்த புகழை பாடுவோம். தேடும் மாந்தரே தேற்றி காத்திடும் உந்த நல்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி, என்று முந்த புகழை பாடுவோம். தேடும் மாந்தரே காத்திடும் உந்த நறுவரங்கள் என்று தேடினோம்.
நீர்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்த பாதத்தில் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்த பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோ. தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோ, உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோ, உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோ.